ஹாய் கைஸ், நான் உங்களுக்கு இப்போ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேண்ட்மைன் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க, இன்விசிபிள் லேண்ட்மைன் ட்ரிக்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா எனிமி கண்ணுக்கே தெரியாத மாதிரி லேண்ட்மைனை வந்து எப்படி பார்த்து வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிருந்தீங்க. அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இஸ் நீங்கள் நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணால் சப்ஸ்கிரைப் தொட்டு பக்கத்தில் இருக்க பெல் கலால் அப்படின்னு பார்த்திங்க கொடுத்து மறக்காம பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுதேன். நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து மொக்கையாக இருக்குது ப்ரோ, இப்படிலாம் ஏன் ப்ரோ பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்காதீங்க. அப்படி கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்ஸ். அதாட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பெர்முடா ரீமாஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெர்முடா ரீமாஸ்டர்லேயும் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு. இது வந்து நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இப்படி பூச்செடி பார்த்திங்கன்னா வளர்த்து வச்சுட்டு போயிருப்பாங்க. அதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம போய் வைக்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இன்யூசிபிள் ஆயிரும். நம்மளுக்கு அது இருக்கதே பார்த்திங்கன்னா சத்தியமாக தெரியாது. ஓகேங்களா? இப்படி கிட்டத்தட்ட நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் கிரேவியார்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா கிரேவியார்டில் பார்த்திங்கன்னா இப்படி தான் சுற்றி புல்லாக வச்சுப்பாங்க. அதில் நீங்கள் ஏறி ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்ட்மைனை வச்சு விட்டு போயிருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்களே ஸ்கோப் போட்டு பார்த்தா உங்களுக்கு வந்து ஸ்கோப் போட்டு பார்த்தா தான் பார்த்திங்கன்னா தெரியும். மத்தபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லேண்ட்மைன் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. ஓகேங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கோப் போட்டு பார்த்தேன், எனக்கே பார்த்திங்கன்னா தெரில. அடுத்து அந்த சைடு இந்த சைடுன்னு போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு லேண்ட்மைன் இருக்கதே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம். ஓகேங்களா? அண்ட் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரேவியார்டில் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கடைசி ஜோன்லாம் விளம்போது அந்த புல்செடிக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா கவர் இருப்பாங்க. அப்போதைக்கு அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க எந்திக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மூவ் பண்ணுவாங்க. அப்படி மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 150 இல்லை 170 டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துரும். நம்ம வந்து சுதாரிப்பாக அவங்க பக்கத்தில் இருந்தோம்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிடலாம். அதே அவங்களால எந்திக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த இடத்துலேயே சோழி முடிய வேண்டியதான். நம்மளுக்கு ஒரு கிள்ளி வந்து பார்த்திங்கன்னா வெறித்தமாக கிடச்சிரும். செகண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாக்ஸஸ். அதை பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீமசக்தி ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்திங்கன்னா அது கீழே இருக்க வீட்டில் இருக்கும். அண்ட் நிறைய பொச்சினாக்கு வீட்லேயும் பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த பாக்ஸ் மேலே பார்த்திங்கன்னா இறக்கிக்கோங்களா. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பாக்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே ஏறிட்டு ஜஸ்ட் அந்த லேண்ட்மைனை மட்டும் பார்த்திங்கன்னா பதிச்சு விட்டு வந்துருங்க. அந்த லேண்ட்மைன் இருக்கிற இடமே பார்த்திங்கன்னா தெரியாது, நீங்கள் ஸ்கோப் போட்டு பார்த்தா தான் தெரியும். அண்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எனிமி பார்த்திங்கன்னா இதில் வெறித்தனமாக பார்த்திங்கன்னா அடி வாங்க போகிறான். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ பார்த்திங்கன்னா எனிமி மாதிரி அந்த சைட்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து காமிக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே விட்டு அந்த எனிமி மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து காமிக்கும். ஓகேங்களா? இது வந்து பொச்சினாக்களையும் இருக்கும், கட்டில் ஸ்டூவாலையும் பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த வீட்டை விட்டு போய் எனிமி எப்படி வந்து உட்காரோனா அதேமாதிரி உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கேன். உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அதில் ரிசல்ட் தெரியும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் எனிமி வந்து உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா க்ரௌச் பண்ணி தான் உட்காந்துருப்பாங்க. அதை பார்த்திங்கன்னா குத்து வச்சு தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க திடீர்னு வெளியே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சோர் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தட்டும். அதனால் பார்த்திங்கன்னா அவங்களால வெளியே வர முடியாது. அப்படியே அவங்க ஃபாஸ்ட்டாக எழுந்துச்சு வந்தாலும் அவங்களுக்கு ஒரு 180 இல்லைனா 190 டேமேஜ் கொடுத்துரும். ஏன்னா ரொம்ப கிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா அதனால் பார்த்திங்கன்னா கொடுத்துரும். ஓகேங்களா? தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஊகாங் புல் செடி மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மாவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கிளாக் டவர் கிட்டலாம் நிறைய பூ அதுனது நிறைய அந்த புஷ்ஷாக பார்த்திங்கன்னா இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஊகாங் புல் செடி மாதிரின்னா இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் லேண்ட்மைன் வச்சுக்கிட்டிங்களா உங்களுக்கு லாஸ்ட் ஜோனில் ரொம்பவே பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அந்த புல்லுக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா வந்து உட்காந்து ஒழிவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துரும். அந்த புல்லுக்கிட்ட உட்காந்துட்டு அவங்களால ஃபாஸ்ட்டாகவும் ஏந்திக்க முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 180 டேமேஜ் கொடுத்துரும். இல்லை அவங்க வந்து அவங்களால ஃபாஸ்ட்டாக எந்திக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சோழியே முடிஞ்சிருவாங்க. எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த புல்லே தெரில. ஓகேங்களா? சரி, புல்லாக அந்த லேண்ட்மைனே பார்த்திங்கன்னா தெரில. அந்த புல்லுக்குள்ளே அப்படி வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சு போயிட்டு இந்த ட்ரிக்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி அந்த ஒரு புல்லுக்குள்ளே வச்சு உங்களால் பார்த்திங்கன்னா கில்லு வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் லூட் பாக்ஸ்க்குள்ளே அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஸ்குவாட் மேட்ச் இல்லை டியோ மேட்ச்லாம் போனீங்கன்னா கண் எப்படி எப்படி சொல்கிறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க. லூட் பாக்ஸஸில் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்மைனை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அது தெரியாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு போயிருங்க. உங்களுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜ். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் கூட இப்போ ஒரு ஸ்குவாட் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டுட்ருக்கு. உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் இருந்து அடிச்சிட்டான் அப்படின்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா அவன்கிட்ட ஆமாம் வந்து பார்த்திங்கன்னா குறையாமல் இருக்கும். அதனால் அவன் லூட் எடுக்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வருவான். அப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா குத்த வச்சு தானே உட்காருவான். அதனால் பார்த்திங்கன்னா டப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா வேடிச்சிடும். அவனுக்கும் பார்த்திங்கன்னா டேமேஜ் கொடுக்கும். அவன் நம்மகிட்ட நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா அவனுக்கு நிறைய டேமேஜ் போயிருக்கும். அதனாலே பார்த்திங்கன்னா
இது ஒரு நல்ல ட்ரிக் ஓகேங்களா. லூட் பாக்ஸஸில் அதிகமாக தெரியாத மாதிரி வைங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பேரல். என்ன பிறகு ஆயில் பேரல், ஆயில் பேரலில் எப்படி பேரும் மறைய வைக்கிறது கன்ஃபார்மாக தெரியும் ஓகேங்களா. நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒத்துக்கிட்டு தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் தெரியும். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்குவாட்லையோ இல்லைனா டியோ மேட்சோ போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி துள்ளி வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் மைனை வச்சுருங்க. இது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீமசக்தி ட்ரிப்பில் இருக்கும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா மில்லில் இருக்கும், அண்ட் கிளாக் டவரில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். அதில் வந்து நீங்கள் துள்ளி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு லேண்ட்மைன் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா லூட் கிடக்கும். நான் இப்போ சொன்ன பார்த்திங்கன்னா அந்த மூணு இடத்துல அந்த லேண்ட்மைனே வாயில் வருது. அந்த ஒரு ஆயில் பேரெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லூட் கிடக்கும். அதனால் எனிமீஸ் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வந்து அந்த லூட்டை எடுக்க வரன்ட்டு அந்த லேண்ட்மைன் வெடிச்சு ஒருத்தன் செத்துருவான். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆயில் பேரலும் வெடிச்சு ரெண்டு மூணு பேர் பார்த்திங்கன்னா செத்துருவாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் நிறைய தடவை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல டிப்பு. அதனால் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆயில் பேரல் மேலே ஏறி வந்து பார்த்திங்கன்னா வைங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா லூட் எடுக்க வந்தவனும் ஆயிரம் பேரில் வெடிச்சு செத்துருவான். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவன் கூட வந்தவன் லேண்ட்மைன்லேயே பார்த்திங்கன்னா வெடிச்சு செத்துருவான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரிக், அதனால் யூஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு ஸ்குவாடே முடிக்கிறதுக்கான நல்ல லூட் இல்லாதபோது ஒரு ஸ்குவாடே வந்து பார்த்திங்கன்னா சாகும் ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டில் அப்டேட்டில் தான் இல்லை ரீமாஸ்டர் எப்போவுமே வந்துட்டு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த அதனது வாழைமரம் பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கோப் போட்டு இறக்குவாங்க ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி வாழைமரம் இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் பெரிய வாழைமரமாக இருக்குது. அதில் நான் ஸ்கோப் போட்டு பார்த்திங்கன்னா ஏறிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா அப்படி தெரியும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தூரம் வந்துருங்க ஓகேங்களா. தூரம் வந்த உடனே அந்த லேண்ட்மைன் வச்ச இடமே பார்த்திங்கன்னா தெரியாது. அந்த மரத்தோடு அப்படி பார்த்திங்கன்னா ஒன்றா போயிருக்கும். நிறைய பேர் கவர் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கிட்டலாம் வரும்போது பார்த்திங்கன்னா வெடிச்சு வந்து பார்த்திங்கன்னா சோழி முடிஞ்சிடுவாங்க. பாருங்கள் ஸ்கோப் போட்டு பார்த்தா தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஓகேங்களா. இந்த ட்ரிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. இப்படி நீங்கள் ஸ்கோப் போட்டு பார்த்தா தான் பார்த்திங்கன்னா தெரியும். மத்தபடி பார்த்திங்கன்னா தெரியாது. அது பக்கத்துலேயே ஏதாட்டும் ஒரு மெட்கிட்டு அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் லேண்ட்மைன் வச்சிங்களோ உண்மையாலே சமஃபனாக இருக்கும். நிறைய கில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடுக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட்டு நீங்கள் உங்களை லூட்டை தியாகம் பண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லூட்டை திருப்பியும் எடுத்துக்கலாம். நல்லாவே பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த ட்ரிக்கை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்க பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வெஸ்ட் அப்கிரேட் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஜோன் ப்ரெடிக்ஷன் அதாவது பார்த்திங்கன்னா அடுத்த ஜோன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்ப்போம் ஓகேங்களா. அதெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லேண்ட்மைன் வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும்போது கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் ஆகி பார்த்திங்கன்னா செத்தே போயிடுவாங்க ஓகேங்களா. இவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. எம்ஐ இப்போ ரேங்க் புஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. எம்ஐ டுபியோராக பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க. அதனால் இந்த மாதிரி லேண்ட்மைன் வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கில்ஸ் எடுக்கலாம். லேண்ட்மைன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸே பண்ண மாட்டாங்க, சும்மா அங்கே இங்கேயும் போட்டு போயிடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணி நிறைய பேர் பார்த்திங்கன்னா கில் எடுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணி விட்ருவோம் ஓகேங்களா. அந்த ரேங்க் புஷ் பண்ணுறவங்களும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டாக இருங்க. பை கைஸ்.